வணக்கம். பாருங்கள் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் பிரகிருஷி ஹோமிக்க சேனல். என்னதான் நம்ம டயட்டுன்னு ஃபாலோ பண்ணால் கூட சில ஐட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே வாய் ஊருங்க, அப்படி டெம்ட் ஆகுங்க. சாப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இதை பார்த்தோன்னே சாப்பிட்றவங்க, அப்படி இருக்கும், பார்க்கவே ஹைலைட்டாக இருக்கும். பன்னீர் 65, இதை வந்து ஒல்லியாக இருக்கிறவங்க, வெயிட் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க. அதுவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு தான் மனசு ஃபுல்லாக நினைப்பாங்க. ஆனால் பன்னீரை பார்த்தோன்னே ஐயோ ராமான்ட்டுக்கு ஒன்று ஒன்றா உள்ளே போயிட்டே இருக்கும். அது மாதிரி நம்மளை டெம்ப் பண்ணும் பன்னீர் 65. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்பயாச்சும் ஒரு தடவை எடுத்துக்கோங்க. இதுலேயும் நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கும் அந்த சத்தெல்லாம் நம்மளுக்கு தேவைன்றதுனால எப்பயாச்சும் ஒரு தடவை எடுத்துக்கோங்க, எடுத்துக்காமல் இருக்காதிங்க. ஓகேங்க, வாங்க பன்னீர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன பவுல் எடுத்துக்கலாம். மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால் சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், தனியா தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளார் சோள மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து தயிர், ஓகேங்களா, கட்டி தயிராக இருந்தால் சூப்பராக இருக்கும். தயிரும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த பன்னீருக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க, சால்ட்டு அதுவும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரக பவுடர் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனால் பாருங்கள், ஹாஃப் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் நல்லா ஆகும் ஜீரகம், அதனால் டைஜஸ்ட் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி, நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி கலரிக்கோங்க, பிசைஞ்சுக்கோங்க. அதான் திக்கான பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எடுத்து போட்டு நல்லா மேரினேட் பண்ணுங்கள், எல்லா இடமும் படுற மாதிரி. எனக்கு இந்த பவுல் சின்னதாக இருக்கிறதுனால நல்லா தனியாக பண்ணி ஒரு பிளேட்டில் வைக்கிற பாருங்கள், அது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தால் இன்னும் சூப்பராக மேரினேட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உள்ள வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் தாராளமாக ஃப்ரைட் ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் ஸ்டார்டர் மாதிரியே சும்மாவே சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல்லேருந்து போயிட்டு வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இது கொடுத்தோன்னே கொஞ்சம் நிஜமாக எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு முதல்ல செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களையும் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பால் குடிக்கலையே அதெல்லாம் இல்லாமல் இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ தாராளமாக இது கொடுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தவா போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். A few moments later. ஓகேங்க, எனக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. கல்லும் போட்டாச்சு, கல்லில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பன்னீர் மசாலாலாம் தடவி நல்லா ஊறி போயிருக்கு. அந்த பன்னீரை ஒன்று ஒன்றா அழுக்கி எண்ணெயை ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு முருக முருக செஞ்சு பசங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். பாருங்கள் எப்படி திருப்பி திருப்பி போடுறேன்ட்டு, எப்படி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும், வாய் ஊறுது எனக்கு இப்பயே. ஆனால் நாலாக சாப்பிட்டேன்னா அவ்வளோதாங்க, ஏற்கனவே இருக்கிற வெயிட் டபுள் ஆகிடும். ஸோ நான் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன், பசங்களுக்கு தான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ நீங்களும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைப்போம், ஆனால் கண்டிப்பாக அது டெம்ப்ட் ஆகி நீங்களே சாப்பிடுவீங்க பாருங்கள், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அசத்துங்க, சான்ஸே இல்லை மம்மி சூப்பராக இருக்குன்னு சொல்வாங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நீங்கள் தட்டில் வச்சு சூப்பராக இது மாதிரி வரவங்க கெஸ்ட்டுக்கும் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். வா, என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. ஓகேங்க, பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. பக்கத்தில் சாஸ் வச்சுருக்கேன், சும்மா கடிச்சு சாப்பிட ஆனியன் வச்சுருக்கேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்களும் பெஸ்ட் ஹோம் மேக்கர் ஆகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதய முருக சுவையுங்கள். தேங்க்யூ.